Hi Nanba, நம்ம சேனல்ல EB bill எப்படி ஆன்லைன்ல பே பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டுறோம். சோ அதுல கன்சூமர் நம்பர் வித் ரீஜன் கோட் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பேமென்ட்டோட official page. இந்த இடத்துல நீங்க போட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க கன்சூமர் நம்பர் வித் ரீஜன் கோட் கேக்குது. இந்த இடத்துல தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? எப்படி உங்க நேம் தெரிஞ்சிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ உங்க மீட்டர் பாக்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் எழுதி இருப்பாங்க. ஒரு 6 நம்பர் 7 நம்பர் ஏதாவது எழுதி இருப்பாங்க. ரீஜன் கோடோட எழுதி இருப்பாங்க. மேக்ஸिमम இப்படி தான் எழுதி இருப்பாங்க. சோ இந்த நம்பர் போட்டு நீங்க கட்ட முடியாது. அதுக்கு உங்களுக்கு செக்ஷன் கோடும் உங்களுக்கு ரீஜன் கோடும் தெரியணும். அது எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லயே அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி நீங்க பே பண்ண பில் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அதுல அந்த 11 டிஜிட் இல்லாட்டி 12 டிஜிட் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும். பேயருக்கு பக்கத்துல கன்சூமர் நம்பர்னு போட்டுருவோம். இதுதான் உங்களுடைய நம்பர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்ல நான் ஆன்லைன்ல தான் பே பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க ஆன்லைன்ல பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்வீஸ் நம்பர்னு போட்டு இந்த இருக்கும். இந்த 09ன்றது வந்து உங்களுடைய ரீஜன் கோடு, மீதி இருக்கிறது உங்களுடைய செக்ஷன் கோடு, ஏரியா கோடு, அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் நம்பர். அந்த மாதிரி இருக்கும். நீங்க பே பண்ணிட்டீங்கனாலே சர்வீஸ் வந்து யார் பேர்ல இருக்குதோ அவங்க பேர் தான் வரும். ஸோ பே பண்ணும்போது உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சர்வீஸ் யார் பேர் இருக்குது அப்படின்றத பாத்துக்கலாம். அப்புறம் மூணாவதா உங்களுடைய EB பில் ஒரு பில் போடுற அந்த புக் இருக்கு இல்லையா, மீட்டர் ரீடிங் புக்கு, அதுலயே ஃப்ரண்ட்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதிருப்பாங்க. அதுல எழுதிருக்கப்போ ஒருவேளை வந்து 11 டிஜிட் 12 டிஜிட் வரல, கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு 06 வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணும். அது எப்படி ஆட் பண்றது? இதுதான் உங்களுடைய ரீஜன் கோடு. இந்த 06 தான். இது இல்லாம நீங்க வந்து ஆன்லைன்ல பே பண்ண முடியாது. இந்த 06 போடாம போட்டீங்கன்னா சர்வீஸ் நம்பர் வந்து இல்ல, இது வந்து தவறான சர்வீஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி காட்டும். சோ அந்த ரீஜன் கோடு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இங்க இடத்துல பாத்தீங்கன்னா அங்க வெப்சைட்லயே கொடுத்துருப்பாங்க நோ யுவர் ரீஜன் அப்படின்ட்டு. இங்க இதான் உங்களோட ரீஜன் கோடு 01ல இருந்து 09 வரைக்கும். இதுல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணும் எல்லாருக்குமே. சோ வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இதுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இதுதான் உங்களுடைய ரீஜன். மொத்தமா ஒரு 7, 8, 9 ரீஜன் கிட்ட பிடிச்சிருக்காங்க. மொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து அவங்க 8 ரீஜனா பிரிச்சிருக்காங்க. இப்போ என்னோடது சேலம் அப்படின்னா என்னோடது வந்து ஈரோடு ரீஜன்ல வருது இல்லையா. இந்த மாதிரி நீங்க பார்த்து உங்களுடைய ரீஜன் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சி அங்க ரீஜன் கோடை தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த உங்களுடைய பழைய பில்லுலையோ இல்லை வந்து உங்க மீட்டர் பாக்ஸ்லயோ இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க இந்த இடத்துல உங்க கன்சூமர் நம்பர் போட்டு கன்சூமர் நம்பரு தென் வந்து கேப்சா மட்டும் போட்டா போதும். குயிக் பே கொடுத்தீங்கன்னா யாருடைய சர்வீஸ் இந்த யார் பேர்ல இருக்கோ அது ஜென்ரேட் ஆயிட்டு அந்த டீடைல்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு அப்புறமா பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரெசிப்டை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.